ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கொத்தமல்லி இலையை வச்சு சூப்பரான ஒரு தொக்கு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு கட்டு அளவுக்கு மல்லி இலை எடுத்துக்கலாம். நல்ல ஃப்ரெஷ்ஷான மல்லி இலையாக வாங்கிக்கோங்க. மல்லி இலையோட வேர் பகுதியை தனியாக கட் பண்ணி எடுத்துட்டு அதை தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். வாஷ் பண்ணி எடுத்த மல்லி இலையை ஒரு நல்ல காட்டன் துணி இல்லைன்னா நியூஸ் பேப்பரில் இந்த மாதிரி வச்சு உலர்த்தி எடுத்துக்கணும். நீங்கள் எப்போதுமே மல்லி இலையை வாங்கிட்டு வந்ததும் வேர் பகுதியை தனியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை மாதிரி வாஷ் பண்ணி உலர்த்தி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் மல்லி இலை அழுகாமல் அப்படியே இருக்கும். அடுத்து நாம் புளியை ஊற வச்சுக்கலாம். ஒரு சின்ன பாத்திரத்தில் லெமன் சைஸ் அளவுக்கு புளியை தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். நான் இன்னைக்கு வெண்ணி ஊற்றி தான் ஊற வைக்க போகிறேன். நீங்கள் புளிக்குழம்பு காரக்குழம்பு வைக்கும்போது முதல்ல புளி ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வெண்ணி ஊற்றி வச்சுடுங்க. வெண்ணி ஊற்றி வைக்கிறதால புளி வந்து சீக்கிரமாகவே ஊறிடும், நல்லா கரைஞ்சும் வந்துடும். அடுத்து தொக்கு வைக்கிறதுக்கு தேவையான மசாலா பொருட்களை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு கடாயில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துருக்கேன். அது கூடவே அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயமும் சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கணும். நாம் சேர்த்துருக்க கடுகும் வெந்தயமும் நல்லா பொரிய ஆரம்பிக்கணும். அதே சமயத்தில் அது கருகிடவும் கூடாது. அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கடுகு வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அதை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கடுகு லைட்டாக வெடிக்க ஆரம்பிச்சிட்டு இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அடுத்து அதே கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்துக்கலாம். மல்லியையும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து எடுக்கணும். மல்லியோட நேரமும் மாறிடக்கூடாது. நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் மல்லியையும் அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாயை வறுத்து எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 10 வரமிளகாய் வறுத்து எடுக்க போகிறேன். இந்த கொத்தமல்லி தொக்குக்கு பார்த்திங்கன்னா காரத்துக்கு நம்ம வரமிளகாய் மட்டும்தான் சேர்க்க போகிறோம். அதனால் அதிகமான அளவுக்கு வரமிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வரமிளகாய் நல்லா வறுபட்டுட்டு இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடணும். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை வறுத்து எடுக்க போகிறேன். இந்த கடாய் இருக்கிற சூட்லேயே ஜீரகம் நல்லா வறுபட்டு வந்துடும். நீங்கள் ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஜீரகத்தை வறுத்தீங்கன்னா ஜீரகம் வந்து சீக்கிரமாக கரைஞ்சி போயிடும். அதனால் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த கடாய் இருக்கிற சூட்லேயே லைட்டாக ஜீரகத்தை வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ ஜீரகம் நல்லா வறுபட்டு வந்துட்டு வாசனை நல்லா வருது. இப்போ இந்த ஜீரகத்தை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம்ல வரமிளகாய், அதோட காம்பை தனியாக எடுத்துகிட்டு வத்தலை மட்டும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நைஸாக பொடிச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம ஏற்கனவே கழுவி உலர்த்தி வச்சிருக்கிற மல்லி இலையை வதக்கி எடுக்க போகிறோம். அதுக்கு கடாயில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி தொக்கு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெயில் வதக்கி எடுத்து செஞ்சிங்கன்னா அதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம உலர்த்தி வச்சிருக்கிற மல்லி இலையை இதில் சேர்த்துக்கலாம். மல்லி இலையை முதல்ல சேர்க்கும் போது பார்க்குறதுக்கு அதிகமாக தான் தெரியும். ஆனால் நல்லா வதக்கி எடுத்ததும் பார்த்தீங்கன்னா பாதிக்கும் கம்மியாக ரொம்பவே குறைஞ்சிடும். கொத்தமல்லி இலையை ரெகுலராக சாப்பாட்டில் சேர்த்திங்கன்னா உடம்புல இருக்க பித்தம் குறைஞ்சிரும். அதே மாதிரி நிறைய பேருக்கு பசி எடுக்காது. மல்லி இலையை துவையலாவோ தொக்காவோ செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நல்லா பசி எடுக்க ஆரம்பிக்கும். இப்போ கொத்தமல்லி இலை நல்லா வதங்கிருச்சு. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா, அதுலேயே ஆற வச்ச மல்லி இலையும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு தண்ணி தேவைப்பட்டதுன்னா ஏற்கனவே புளி ஊற வச்சுருக்கோம்ல அந்த தண்ணியில் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து தொக்கு செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் ஏற்கனவே தொக்கு செய்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் சூப்பராக இருக்கும்னு சொன்னேன். இந்த கொத்தமல்லி தொக்கு மட்டும் இல்லைங்க, எந்த தொக்கு செஞ்சாலும் நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். நான் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2-3 நாள் வச்சுருந்து பயன்படுத்துறதா இருந்தால் கூடுதலாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். வெந்தயம் கொஞ்சம் பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் 3 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிய ஆரம்பித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே
வதக்கி அரைச்சி வச்சிருக்கோம்ல கொத்தமல்லி இலை, அதை இதோட சேர்த்துக்கலாம். இந்த கொத்தமல்லி தொக்கு பார்த்தீங்கன்னா இட்லி தோசை தயிர் சாதத்துக்கெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, வெறும் சாதத்தோடையே பிசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இதில் நம்ம நிறைய நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சுருளை வதக்கி எடுக்கிறதால வெளியே வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 2 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. அதே மாதிரி ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா 10 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. அடுத்து நம்ம ஏற்கனவே புளியை ஊற வச்சு வச்சுருக்கோம்ல, அந்த புளியை நல்லா கரைச்சி எடுத்து இந்த தொக்கோட சேர்த்துக்கலாம். இதில் நம்ம புளி தண்ணி சேர்க்கறதால தொக்கு வந்து 2-3 நாள் வரைக்கும் கெட்டு போகாது. அதே மாதிரி நம்ம இதில் சேர்த்துருக்க மசாலா பொருட்களான கடுகு, வெந்தயம், மல்லி, ஜீரகம் இதெல்லாம் கரெக்டான அளவில் சேர்க்கணும். நான் சொன்ன அளவில் கரெக்டாக சேர்த்து வறுத்து அரைச்சி சேர்த்திங்கன்னா தொக்கு வந்து பிரமாதமாக இருக்கும். வரமிளகாயை மட்டும் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறையவோ சேர்த்துக்கோங்க. ஆனால் கொத்தமல்லி தொக்குக்கு பார்த்தீங்கன்னா வரமிளகாய் அதிகமாக வறுத்து அரைச்சி செஞ்சிங்கன்னா அதோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போது இந்த கொத்தமல்லி தொக்குக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். எப்போதுமே தொக்கு செய்யும்போது உப்பை வந்து கடைசிலேயே சேர்த்துக்கோங்க. முதல்ல தொக்கோட அளவு வந்து அதிகமாக இருக்கும், பிறகு சுருளை வதங்கி வரும்போது தொக்கு வந்து குறைவான அளவில் தான் இருக்கும். உப்பு சேர்க்கிறதா இருந்தால் தொக்கில் வந்து முதல்ல குறைவான அளவுலேயே உப்பு சேர்த்துக்கோங்க, பிறகு அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை மூடி வச்சு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா சுருளை வதக்க விட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேமை ஆஃப் பண்ணிட வேண்டிதான். தொக்கு நல்லா சுருளை வதங்கி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. நாம் இதில் முன்னாடி தாளிக்கும் போது வெந்தயம் மட்டும்தான் சேர்த்து தாளிச்சிருக்கோம், கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் சேர்க்கலை. நீங்கள் கடலைப்பருப்பும் உளுந்தம்பருப்பு சேர்த்திங்கன்னா தொக்கு வந்து சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். அதனால் கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு சேர்க்காமல் வெந்தயம் மட்டுமே சேர்த்து தாளிச்சிக்கோங்க. சூப்பரான கொத்தமல்லி தொக்கு அருமையாக ரெடி ஆயிட்டு. இந்த மாதிரி கொத்தமல்லி தொக்கு உங்கள் வீட்லேயும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சர்வினி சமையல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ.